இப்போ பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு 24. சரி, 24 தமிழ் மீடியத்துக்கு வெற்றி மற்றும் ரஞ்சித் இருவரும் கூட்டாளிகள். அவர்கள் 3:2 என்ற விகிதத்தில் லாபம் பகிர்ந்து வந்தனர். அவர்களது 31/12/2014 அன்றைய இருப்புநிலை குறிப்பு பின்வருமாறு இருந்தது. முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வெற்றி 30,000, ரஞ்சித் 20,000. காப்பு நிதி எவ்வளோ? 5,000. அப்புறம் பற்பல கடனீந்திர எவ்வளோ? 45,000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அறைகளின் சொத்துக்களில் அறைகளின் ஃபஸ்ட்டு 25,000, சரக்கிருப்பு 20,000, கடனாளியும் வந்து 10,000, கை ரொக்கம் 35, லாப நட்டம் வந்து இவ்வளோ 10,000. இப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பின்வரும் சரிக்கட்டுதலில் 1/1/2018 அன்று சூரியன் என்பவர் நிறுவனத்தின் புதிய கூட்டாளியாக சேர்கிறார். சரியா, சூர்யா 1/4 லாப பங்கிற்காக 10,000 முதல் கொண்டு வருகிறார். அதுக்கப்புறம் சரக்கிருப்பு 10% குறைந்து மதிப்பிடப்படுகிறது. கடனாளிகள் 7,500 என மதிப்பிடப்படுகிறது. அறைகளின் மதிப்பு 40,000 என மாற்றி அமைக்கப்படுகிறது. சரி, 25,000 இருந்துருச்சு, என்ன ஆயிடுச்சு? 40,000 மாறிடுச்சு. 15,000 எனக்கு உயர்ந்திருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுப்பட வேண்டிய கூடி 45,500 இதுவரை பதிவு செய்யப்படவில்லை. அதேமாதிரி புதிய கூட்டாளியை சேர்க்கை பின் நிறுவனத்தின் மறுமதிப்பீடு கணக்கு, கூட்டாளியின் முதல் கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பு தயார் செய்யவும் கொடுத்துட்டாங்க. சம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்ன கொடுத்துருக்காங்க? விரிவான கணக்கு, மறுமதிப்பீட்டு கணக்கு. சரக்கு இருப்பு மதிப்பு வந்து என்னது? குறையுது. குறையும் போது என்ன ஆகும்? பற்று பக்கம் வரும். அப்போ 2,000. கடனாளிகள் கணக்கு 2,500. அதை வந்து போக்கு எழுதுறது. கொடுப்பட வேண்டிய கூலி என்ன பண்ணலை? அதில் பதிவு வந்து பண்ணலை. அது எவ்வளோன்னா 4,500. சரியா, அதேமாதிரி அறைகள் என்ன எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அறைகள் என்ன எவ்வளோ? 15,000. அப்போ டோட்டலில் இந்த பக்கம் 15,000 இருக்குது, அந்த பக்கம் என்ன இருக்குது? ஒரு 8,000 தான் இருக்குது. 8,000 வந்து லெஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வந்து கிடைக்குது? இங்கே இங்கே வந்து எவ்வளோ? 3,600. இதுதான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு. சரியா, இதுதான் வந்து கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு. 3,600, 2,400. 3/5, 2/5. சரியா, 2/5, 6,000 இன்ட்டு 2/5. இங்கே அதே மாதிரி 6,000 இன்ட்டு 3/5 அப்படிங்கிறதுல போட்டாக்கா 3,600 வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டேன். அடுத்தது முதல் கணக்கு வந்து போடுறோம். முதல் கணக்கு வந்து போடும்போது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இருப்பு கீழே கொண்டு வந்தது. யார் யார் பார்ட்னரு? வெற்றி, ரஞ்சித், சூரியன் வந்து. சூரியன் வந்து என்ன ஆகிற? புதுசாக வந்து அட்மிட் வந்து ஆகிறார். இப்போ இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது 30,000. இவரோடது ரஞ்சித் 20,000. காப்பு நிதி 3,000, 2,000. மறுமதிப்பீட்டு கணக்கு 3,360, 3,600, 2,400. வங்கி கணக்கு எவ்வளோ? 10,000. அது வந்து காப்பு நிதி வந்து இந்த ரேஷியில் என்ன பண்ணிக்கிறாங்க? 3/5, 2/5 பிரித்து வந்து கொடுக்குறாங்க. அது மறுமதிப்பீடுலாம் கண்டுபிடிச்சது. வங்கி கணக்கும் அவர் வந்து சூரியன் வந்து கொண்டு வந்த முதல். அப்புறம் என்ன பண்ணிக்கிறோம்? இதுலேருந்து லாப நட்டை நட்டமாக போச்சு, அதனால் என்ன பண்ணிக்கோ? பட்டு பக்கம் வந்துடும். 6,000, 4,000. அப்போ இருப்பு கீழே இதெல்லாம் கூட்டினாக்கா இருப்பு கீழே இறக்கப்பட்டது. இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 30,600. இதில் 20,400, இதில் 10,000. இப்போ அதில் அடுத்த மாதத்துக்கு உண்டான தொடக்க இருப்பு என்ன பண்ணிடணும்? கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுனாக்கா இருப்பு நிலை குறிப்பு வந்து போடணும். இருப்பு நிலை வெற்றி உடதே எவ்வளோ? 30,600. ரஞ்சித்தோடது எவ்வளோ? ரஞ்சித்தோடது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ? 20,400. இது 10,400. டோட்டல் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 61,000. அதுக்கப்புறம் பரப்புள்ள கடனீந்திரம் 45,000. கொடுபடனை கூலி 4,500. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அறைகளை என்ன எவ்வளோ கொடுத்தோம்? 25,000. அதுலேருந்து என்ன பண்ணிக்கிறோம்? மதிப்பேற்றம் வந்து பண்ணிக்கிறோம். அது ஒரு 15,000. சரியா, அப்போ டோட்டல் வந்து எவ்வளோ நம்மளுக்கு? 40,000. சரக்கிருப்பு எவ்வளோ? 20,000. குறைப்பு வந்து எவ்வளோ? 2,000. 18,000. கடனாளி 10,000. மதிப்பு குறைப்பு 2,700. கைரக்கம் கையில் நம்ம கையில் எவ்வளோ இருக்குது? பேங்க் பேலன்ஸு 35,000. சூரியனோட முதல்ல என்ன பண்ணிக்கிறோம்? கூட்டிக்கிறோம். கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 10,000. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 45,000. இப்போ டோட்டல் நம்மளுக்கு என்ன? 1,10,500. இதுதான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா மறுமதிப்பீட்டு கட்டணும் கணக்கு கண்டுபிடிச்சோம். அதை வந்து லாபத்தை வந்து கட்டிப்பிடிச்சோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் வந்து ஒவ்வொரு பார்ட்னர் வந்து எவ்வளோ முதல் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் காப்பு நிதி, மறுமதிப்பீடு, வங்கி கணக்கு இதெல்லாம் போட்டு லெஸ் பண்ணி போட்டு லாப நட்டத்தை போட்டு லெஸ் பண்ணி போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 30,600. அதேமாதிரி என்னது? 30,600. சரியா, அதேமாதிரி 20,600. இதென்ன? 10,000. இதான் இதோட ஆன்சர். இப்போ அடுத்த மாதத்துக்கு ஓப்பனிங்காக கொண்டு போகிறோம். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் அதெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் அமௌண்ட் என்ன?
அப்புறம் மதிப்பேற்றம் குறைப்பு சரியா கைரொக்கம் இதெல்லாம் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறோம் பார்த்துக்குறோம் சரியா. இது மாதிரி சம்மந்தம் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா போட்டு வந்து பாருங்கள். டவுட் இருந்தால் எது இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்கள். தேங்க்யூப்பா.